வணக்கம் நண்பர்களே, பொன்னியின் செல்வன் நாவலுடைய 3 பாகத்தில் 9 அத்தியாயத்துக்கு நாம் வந்திருக்கோம். இந்த அத்தியாயத்தில் இளவரசரோட பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் போயிட்டுருக்காங்க. அவரை நாகப்பட்டினத்து சூடாமணி விகாரத்தில் கொண்டு போய் விடுறதுக்காக போயிட்டுருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பத்திரமாக இளவரசரை கொண்டு போய் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் சேர்த்துடுறாங்க. அதை இந்த அத்தியாயத்தில் நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். 9 அத்தியாயம், ஓடத்தில் மூவர். பொழுது புலர்ந்தது. கருநிற அழகியான இரவெனும் தேவி உலகநாயகனை விட்டு பிரிய மனமின்றி பிரிந்து செல்ல நேர்ந்தது. நாயகனை தழுவியிருந்த அவளுடைய கரங்கள் லேசாக கலன்று விழுந்தன. வாழ்க்கையிலேயே கடைசி முத்தம் கொடுப்பவளைப் போல் கொடுத்துவிட்டு இரவெனும் தேவி இன்னமும் தயங்கி நின்றாள். மாலையில் மறுபடி சந்திப்போம், 4 நேரம்தானே இந்த பிரிவு, சந்தோஷமாக போய் வா என்றது உலகம். இரவு தயங்கி தயங்கி உலகத்தை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு சென்றது. உள்ளத்திலே அன்பில்லாத கள்ளக்காதலனைப் போல் இரவு பிரிந்து சென்றதும் உலகம் மகிழ்ச்சியால் சிலிர்த்தது. ஆஹா, விடுதலை என்று 1000 பறவை இனங்கள் பாடிக் கழித்தன. மரங்களிலும் செடிகளிலும் மொட்டுகள் வெடித்து மலர்ந்தன. எங்கிருந்தோ வண்டுகள் மந்தை மந்தையாக வந்து இதழ் விரிந்த மலர்களைச் சூழ்ந்து கொண்டு இன்னிசை பாடிக் கழித்தன. விதவிதமான வர்ணச் சிறகுகள் உள்ள தட்டாரப்பூச்சிகள் 4 பக்கங்களிலும் ஆனந்த கூத்தாடின. கீழ்வானத்தில் பொன்னிறம் கண்டது. வானச்சுடர்கள் ஒவ்வொன்றாக ஒளிமங்கி மறைந்தன. அதுவரையில் வானவீதியில் பவனி வந்து கொண்டிருந்த பிறைச்சந்திரன் நிற்கட்டுமா போகட்டுமா என்று கேட்டுக்கொண்டிருந்தான். ஓடையில் படகு மெல்ல மெல்ல சென்று கொண்டிருந்தது. பட்சிகளின் கோஷ்டிகானத்தோடு துடுப்புத் தண்ணீரை தள்ளும் சலசல சப்தமும் பூங்குழலியின் செவிகளில் விழுந்தது. திடுக்கிட்டு கண் விழித்தாள். ஒரு கிளையில் வெடித்த 2 அழகிய நீல நிற மொட்டுக்கள் ஒருங்கே மலர்ந்தது போல அவளுடைய கண்ணிமைகள் திறந்தன. எதிரே இளவரசரின் பொன்முகம் தோன்றியது. இன்னும் அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். தூக்கந்தானா அல்லது சுரவேகத்தில் இன்னமும் உணர்ச்சியற்றிருக்கிறாரா தெரியவில்லை. எனினும் அவருடைய திருமுகம் எவ்வளவு பிரகாசமாயிருக்கிறது! அப்பால் சேந்தன் அமுதன் துடுப்பு தள்ளிக் கொண்டிருந்தான். பூங்குழலி, ஏன் அதற்குள் விழித்து கொண்டாய்? இன்னும் சற்று நேரம் தூங்குவதுதானே என்றான். பூங்குழலி புன்னகை பூத்தாள். முகத்திலிருந்த இதழ்களிலே மட்டும் அவள் புன்னகை செய்யவில்லை. அவளுடைய திருமேனி முழுவதும் குறுநகை பூத்தது. காட்டிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவள் பூங்குழலி. ஆயினும் பட்சிகளின் கானமும் வண்டுகளின் கீதமும் இவ்வளவு இனிமையாக அவளுடைய செவிகளில் என்றைக்குமே துணித்ததில்லை. அத்தான், உதயராகத்தில் ஒரு பாட்டு பாடு என்றாள் பூங்குழலி. நீ இருக்குமிடத்தில் நான் வாயை திறப்பேனா? நீதான் பாடு என்றான் சேந்தன் அமுதன். ராத்திரி இருளடர்ந்த காட்டிலே பாடினாயே! காரிய நிமித்தமாக பாடினேன், இப்போது நீ பாடு. எனக்கும் பாட வேண்டுமென்று ஆசையா இருக்கிறது, ஆனால் இளவரசருக்கு தொந்தரவாயிருக்குமல்லவா? எனக்கு தொந்தரவு ஒன்றுமில்லை, 2 சேர்ந்து பாடுங்கள் என்றார் அருள்மொழிவர்மர். பூங்குழலி வெட்கத்தினால் தலைகுனிந்து கொண்டாள். படகு எங்கே போகிறது என்று இளவரசர் கேட்டார். நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்திற்கு என்றாள் பூங்குழலி. அப்படியானால் ராத்திரி நான் கண்டது கேட்டது எல்லாம் கனவல்லவா? உண்மைதானா? ஆம் ஐயா, இதோ இவர்தான் தங்கள் தமக்கையாரிடமிருந்து செய்தி கொண்டு வந்தவர். இளைய பிராட்டி கூறியதையெல்லாம் விவரமாகச் சொல்ல அமுதா. என்னை புத்த சங்கத்தில் சேர்ந்து விடும்படிதானே என் தமக்கை சொல்லி அனுப்பினார்? இதற்கு என்ன விடை சொல்வதென்று அமுதன் தயங்கிய போது குதிரையின் காலடி சத்தம் கேட்டது. பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் திடுக்கிட்டார்கள். இளவரசரின் முகத்தில் ஒரு மாறுதலும் இல்லை. என் நண்பன் எங்கே? வானர்குலத்து வீரன் என்று இளவரசர் கேட்டார். கேட்டுவிட்டு கண்களை மூடிக்கொண்டார். சிறிது நேரத்துக்குள் குதிரை மீது வந்தியத்தேவன் தோன்றினான். படகு நின்றது. வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து இறங்கி வந்தான். ஒன்றும் விசேஷமில்லை, நீங்கள் பத்திரமாயிருக்கிறீர்களா என்று பார்த்துவிட்டு போக வந்தேன். இனி அபாயம் ஒன்றுமில்லை என்றான் வந்தியத்தேவன். மந்திரவாதி என்றாள் பூங்குழலி. இந்த படகில் இளவரசர் இருக்கிறார் என்ற சந்தேகமே அவனுக்கு இல்லை. நான் கூறியதை அவன் அப்படியே நம்பிவிட்டான். அவனை பார்த்தாயா? பார்த்தேன், ஆனால் அவனுடைய பிசாசை பார்த்ததாக பயந்து பாசாங்கு செய்தேன். உன்னை போல பொய் சொல்லக்கூடியவனை நான் பார்த்ததே இல்லை. பொய் என்று சொல்லாதே, கற்பனாசக்தி என்று சொல்லு. இளவரசர் எப்படி இருக்கிறார்? நடுநடுவே விழித்து கொண்டு 2 சொல்கிறார், அப்புறம் நினைவிழந்து விடுகிறார். இந்த சுரமே அப்படித்தான். எத்தனை நாளைக்கு இருக்கும்? சில சமயம் 1 கூட இருக்கும்.
சூடாமணி விகாரத்தில் பத்திரமாக கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். பிக்ஷுக்கள் வைத்தியம் செய்தால் 2 வாரத்தில் குணப்படுத்தி விடுவார்கள். ஜாகிரதை பூங்குழலி, உன்னை நம்பித்தான் இளவரசரை ஒப்படைத்து விட்டு போகிறேன். உன் அத்தான் எங்கேயாவது கோயில் கோபுரத்தை கண்டால் தேவாரம் பாடிக்கொண்டு சுவாமி தரிசனத்துக்கு போய்விடுவான். சேந்தனமுதன், உன்னோடு பழகிய பிறகு அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். சிவகைங்கரியம் செய்யவும் ஆசை கூட எனக்கு குறைந்து விட்டது என்றான். என்னால் குறைந்து விட்டதா அல்லது இந்த பெண்ணினாலா? உண்மையைச் சொல். சேந்தனமுதன் அதை காதில் போட்டுக்கொள்ளாமல், குதிரையை நான் சொன்ன இடத்தில் கண்டுபிடித்தாயா என்று கேட்டான். குதிரை என்னை கண்டுபிடித்தது. இது நான் உன்னிடத்தில் தஞ்சையில் விட்டு வந்த குதிரை அல்லவா? ஆமாம். இருட்டில் இது அடர்ந்த காட்டுக்குள்ளே என்னை பார்த்துவிட்டு கனைத்தது. அராபியர்களிடம் நான் அகப்பட்டு கொண்டதில் ஒரு விஷயம் தெரிந்து கொண்டேன். அமுதா, குதிரைகளை வெறுங்காலோடு ஓடச் செய்வது பாவம். குழம்புக்கு அடியில் இரும்பு கவசம் அடித்து ஓட்ட வேண்டும். முதன் முதலில் நான் பார்க்கும் கொல்லுப்பட்டறையில் இதன் குழம்புக்கு கவசம் அடிக்கப் போகிறேன். சரி சரி, அதையெல்லாம் பற்றி பேச நேரமில்லை. மறுபடியும் உங்களையும் இளவரசரையும் பார்ப்பேனோ என்னமோ தெரியாது. இளவரசர் மறுபடி விழித்தால் நான் பழையாறைக்கு போகிறேன் என்று சொல்லுங்கள். அங்கிருந்து விரைவில் செய்தி அனுப்புவதாகவும் சொல்லுங்கள். அப்போதுதான் நிம்மதியாக இருப்பார். வந்தியத்தேவன் குதிரையை திருப்பிவிட்டு கொண்டு போனான். விரைவில் இவர்களுடைய பார்வையிலிருந்து அவன் மறைந்தான். இருபுறமும் தாழம்புதர்கள் அடர்ந்திருந்த ஓடைக்காலின் வழியாக படகு போய்கொண்டிருந்தது. பொன்னிற தாழம்பூக்களும் தந்தவர்ண வெண்தாழம்பூக்களும் இருபக்கமும் செறிந்து கிடந்தன. அவற்றின் நறுமணம் போதையை உண்டாக்கிற்று. சில இடங்களில் ஓடைக்கரையில் புன்னை மரங்கள் வளர்ந்திருந்தன. சில இடங்களில் கடம்ப மரங்களும் இருந்தன. முத்து நிற புன்னை மலர்களும் குங்கும வர்ண கடம்ப மலர்களும் ஓடைக்கரையில் சொரிந்து கிடந்தன. பூலோகத்திலிருந்து புண்ணியசாலிகள் சொர்க்கத்திற்கு போகும் பாதையொன்று இருந்தால் அது இப்படித்தான் இருக்கும் என்று பூங்குழலிக்கு தோன்றியது. இடையிடையே கிராமம் தென்பட்ட இடத்தில் சேந்தனமுதன் சென்று இளவரசருக்கு பாலும் பூங்குழலிக்கு உணவும் வாங்கி கொண்டு வந்தான். இளவரசர் கண் விழித்த போதெல்லாம் பூங்குழலி சற்று விலகி நின்றாள். நேருக்கு நேர் அவரை பார்க்க முடியாமல் அங்குமிங்கும் பார்த்தாள். அவர் உணர்விழந்திருந்த நேரங்களில் அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். சேந்தனுடன் பல விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டும் இருந்தாள். சில சமயம் 2 பேரும் சேர்ந்து பாடி கழித்தார்கள். சேந்தனமுதன் உணவு தேடி கிராமங்களுக்கு சென்ற சமயங்களில் பூங்குழலி இளவரசரின் நெற்றியை தடவி கொடுத்தும் தலையை கோதிவிட்டும் பணிவிடை செய்தாள். அப்போதெல்லாம் அவள் உள்ளம் பொங்கி உடல் சிலிர்த்து பரவச நிலையில் இருந்தாள். இம்மாதிரி அவள் எத்தனை எத்தனையோ பூர்வ ஜென்மங்களில் அவருக்கு பணிவிடை செய்தது போன்ற உணர்வு தோன்றியது. உருவமில்லாத 1000 நினைவுகள் இறகுகளை சடசடவென்று அடித்து கொண்டு அவளுடைய உள்ளத்தில் கும்பல் கும்பலாக புகுந்து வெளியேறி கொண்டிருந்தன. ஒரு பகலும் ஓர் இரவும் அவர்கள் அந்த ஓடைக்கால் வழியாக படகில் சென்றார்கள். பூங்குழலியும் சேந்தனும் முறை போட்டு கொண்டு அவ்வப்போது சிறிது நேரம் கண்ணயர்ந்தார்கள். கண்ணயர்ந்த நேரத்தில் உருவம் தெரியாத இன்பக் கனவுகள் பலவற்றை பூங்குழலி கண்டாள். மறுநாள் சூரியோதய நேரத்தில் உலகமே பொன்னிறமாக ஜொலித்த வேளையில் படகு நாகைப்பட்டினத்தை அடைந்தது. நாகைப்பட்டினத்தின் அருகில் அந்த ஓடையிலிருந்து ஒரு கிளை பிரிந்து சூடாமணி விகாரத்திற்கே நேராக சென்றது. அந்த கிளை வழியில் படகை கொண்டு போனார்கள். புத்த விகாரத்தின் பின்புறத்தில் கொண்டு போய் நிறுத்தினார்கள். அச்சமயம் அந்த புகழ்பெற்ற சூடாமணி விகாரத்தில் ஏதோ குழப்பம் நேர்ந்து கொண்டிருந்ததாக தோன்றியது. விகாரத்தின் வாசலில் ஜனக்கூட்டத்தின் இறைச்சல் கேட்டுக்கொண்டிருந்தது. பிக்ஷுக்கள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். படகிலிருந்து மூவரும் கரையில் இறங்கினார்கள். சேந்தனமுதன்தான் விகாரத்துக்கு சென்று குழப்பத்தின் காரணம் என்னவென்று தெரிந்து கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு போனான். இதோடு 9வது அத்தியாயம் முடிந்தது. மிக பாதுகாப்பாக நம்முடைய இளவரசர் சூடாமணி விகாரத்துக்கு வந்து சேர்ந்துட்டார். அங்கிருக்கிற பிக்ஷுக்கள் மிக நல்ல முறையில் அவருக்கு வைத்தியம் செய்வார்கள். இளவரசருடைய காய்ச்சலும் சரியாக போய்விடும். இளவரசர் அங்கு போய் சேர்ந்த நேரத்தில் பெரிய குழப்பம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இளவரசரை கடல் கொண்டு போய்விட்டதுங்கிற செய்தி அங்கேயும் போய் சேர்ந்துருச்சு. அந்த செய்திகளையெல்லாம் பொய்யாக்குற மாதிரி இளவரசரே சூடாமணி விகாரத்துக்கு போய் சேர்ந்துட்டார். ஆனால் அவர் அங்கே இருக்கிற விஷயம் வெளியே யாருக்குமே தெரியாதது போல அவர் அங்கே பத்திரமா வச்சிருந்து பிக்ஷுக்கள் வைத்தியம் செய்ய போகிறாங்க. அதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம்.